வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க, ஆர்கனைசேஷன் வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் இருக்கு, அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த வரிசையில என்னோட கிச்சனோட ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறீங்க. இப்போ இது வந்து ஒரு நான் மாடலர் கிச்சன் தான். இந்த நான் மாடலர் கிச்சன்ல எந்த ஆர்கனைசேஷருமே இருக்காது. ஆர்கனைசேஷரே இல்லாம எப்படி நீட்டா நம்மகிட்ட இருக்க திங்ஸை மட்டும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் என்னோட கிச்சனோட என்ட்ரன்ஸ். என்னோட ஹால்ல இருந்து என்னோட கிச்சன் வரும். இதுல வந்து நம்ம ட்ரெஸ்லாம் அயன் பண்ற ஒரு ஹேங் வச்சிருக்கேன். இந்த ஹேங்கர்ல நம்ம இந்த ஃபுல்கா போடுறது, இந்த ஆயில்லாம் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, அப்புறம் தடுக்கா பேன், அப்புறம் விஸ்க், இப்போ அந்த இது, இதே மாதிரி நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டத்தில் இருக்கும். நம்ம எப்பவுமே கிச்சனில் வந்து டஸ்ட்பின் வந்து க்ளோஸ்டு டஸ்ட்பின் ஒன்று யூஸ் பண்ணுங்கள், க்ளோஸ்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி டைஸ் கண்டிப்பாக டஸ்ட்பினை வாஷ் பண்ணுங்கள். நம்ம இந்த ஆயிலெலாம் படிக்காமல் வர்ற இந்த பிளாஸ்டிக் ட்ரே பேப்பர் கிடைக்கும்லாம், அதை நான் வந்து டஸ்ட்பின்க்கு பின்னாடி ஒன்று போட்டிருக்கேன். இது போடுறதுனால இந்த செவுரெலாம் ரொம்ப அழுக்காகிறதுலாம் நமக்கு ரொம்பவே தடுக்குது. ஈஸியாக ஒரு வெட் கிளாத் வச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்னோட ஆனியன் ட்ரே, எல்லாத்தையும் இருக்க மாதிரி ஆனியன் கார்லிக் எல்லாம் போட்டு வைக்கிறது. இதில் யாரும் பேப்பர் எதுவும் வைக்காதுங்க. இதுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் கீழேருந்து, அப்போ தான் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல யாரும் நீட் பண்ணுறேன்னு சொல்லி பேப்பர் எதுவும் போட வேண்டாம். இதை நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இதில் என்னோடய கட்டிங் போர்டு இருக்கும் ஒன்று. இது வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குலாம் உட்டன் கட்டிங் போர்டு இருக்குது. இது எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும்லாம், பிளேட்லாம் வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி. அதே மாதிரி நார்மல் என்னோடய எல்லா பிளேட்ஸும் வந்துடும், எல்லா கிளாஸஸும் வந்துடும், எல்லா இதுவுமே வந்துடும். இதில் ஒரு தோசை பேன் வச்சுருக்கேன். நார்மலாக ரெண்டு பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நமக்கு கிட்ஸ்லாம் வர வர நம்மளோட பிளேட்ஸ் எல்லாமே அதிகமாகுது. இதுலேயே சைடில் ஸ்பூன் இது கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ட்ராஸு ஸ்பூன்ஸு எல்லாம் இதிலேயே போட்டு இதிலேயே எல்லா வெசலும் செட் ஆகுது. என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் உண்டு. இந்த மேலே ஒரு ஃபோர் ட்ராவர்ஸ், அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் இது, இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் இது. இதுக்கப்புறமா இந்த கவுண்டர் டாப் வந்து நாங்கள் செப்பரேட்டாக வாங்கி நாங்களே வச்சது. மற்றபடி கிச்சனில் ஒரு ஷெல்ஃபுமே இல்லாத கிச்சன், இந்த ஷெல்ஃபே இல்லாத கிச்சனை தான் நான் இப்படி நீ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே உங்கள் வீட்டில் இருக்க எல்லா மளிகை ஜாமானும் இருக்கும். என்னோட ஷெல்ஃபை வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து நம்மளோட பசில்ஸ்லாம் இருக்கும், இந்த இடத்துல கடல் ஐட்டம்லாம் இருக்கும், இதில் கொஞ்சம் கிளாஸஸ்ஸு கண்ணாடி கிளாஸஸ்லாம் இருக்கும். இந்த மேலே டாப் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், எனக்கு அவ்வளோவா எட்டாது. ஸோ நான் அவ்வளோவா யூஸ் பண்ணாத எல்லா திங்ஸுமே மேலே நீட்டாக அட்டை பாக்ஸ் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் ரொம்ப தூசி ஆகாது. அதுக்கப்புறம் என்னோடய மிக்சியோட எக்ஸ்ட்ரா ஜார்ஸ், அப்புறம் என்னோடய கண்ணாடி பாத்திரம் இதெல்லாம் மேலே இருக்கும். இது வந்து நமக்கு லஞ்சுக்கு தேவைப்படுற ஐட்டமு, கடல் ஐட்டம் அப்படி இருக்கும். இப்போ இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மலாக தேவையான ஐட்டங்கள்லாம் இருக்கும். இது ராகி மாவு, ரவை, சேமியா, அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்கள் எல்லாமே இதுக்கு மேலே இருக்கும். இப்படி செப்பரேட்டாக வைக்கும்போது அங்கே அங்கே அப்படின்னு நம்ம தேட வேண்டாம், ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். இது ஜீரகம், ஃப்ளக்ஸீட் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி தான். நிறைய கிளாஸ் பாட்டிலும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஷெல்ஃபுமே நாங்கள் தான் வச்சோம். இந்த ரெண்டு ஷெல்ஃப்லேயுமே ஒரு நார்மல் லைனை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய அஞ்சல் பெட்டி. இதில் ஓரளவு நமக்கு எல்லா இதுவுமே வந்துடும். இந்த அஞ்சல் பெட்டி யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே டிஷ்யூ வச்சுக்கோங்க. கீழே டிஷ்யூ வைக்கும்போது இந்த பவுடர்ஸ்லாம் கொட்டும்போது நமக்கு வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் வர மாதிரி அந்த பேக்கெட்லேயே வர ஸ்டிக்கரை இப்படி லேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ இது என்ன பவுடர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஒரு பவுடர் அஞ்சல் பெட்டி. இதில் வந்து ஜீரகம், கடுகு இதெல்லாம் இருக்கிற அஞ்சல் பெட்டி. இந்த ரெண்டு பெட்டிலேயே பாதி நம்ம சமையலுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதில் காஃபி டீ எல்லா இதுவும் ஒரே மாதிரி லைனாக இருக்கும். இதில் வந்து சுகர் ஐட்டம்லாம் இருக்கும். இது காஃபி டீ அந்த ஐட்டம், இது வந்து சுகர் எல்லாம். இதில் வந்து லைனாக வைக்கும் போது நமக்கு எடுக்க வசதியாக இருக்கும். இது எல்லாமே உப்பு மஞ்சள் தூள் அந்த மாதிரி பாக்ஸ். இது வந்து வாசனை திரவியங்கள், ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் இந்த லைனில் இருக்கும். இதில் இந்த வாசனை இதையும் ஒரு பாக்ஸில் அஞ்சல் பெட்டி மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுருக்கேன்.
இந்த கிளாஸ் பாட்டில் எல்லாமே நமக்கு கிடைக்கும்ல, அந்த காஃபிக்கு வாங்கும் போது கிடைக்கிற பாட்டில், அப்புறம் ஊறுகாய் வாங்கும் போது கிடைக்கிற பாட்டில், அதை தான் நல்லா கிளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் ஊறுகாய் பாட்டில் தான், எந்த கிளாஸ் பாட்டிலுமே நம்ம வாங்கலை. ஏன்னா நம்ம இங்கேருந்து எப்போ இந்தியா போவோன்னே தெரியாது, ஸோ எல்லாம் வாங்கி வச்சா நமக்கு வேஸ்ட் ஆயிரும். இது வந்து இது பெப்பரும் உப்பும் போட்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆம்லேட்லாம் போடும்போது இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். தனித்தனியாக போட்டால் சரியாக உப்பு வந்து மேலே கலக்காது, அதனால இப்படி வச்சுக்கிருக்கேன். இது என்னென்னா சீரகம், சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது சளிக்கு வந்து நம்ம குழந்தைகள் இருக்க வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆம்லேட்டுக்கு பெப்பர் மட்டும் போடாமல் அதுக்கு பதிலாக இதை போடுங்க. அப்போ அவங்க வந்து மருந்துனே தெரியாமல் சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை, ஏதாவது ஃப்ரை ஐட்டம், அதே மாதிரி பெப்பர் போடுற இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சளி நிறைய இருக்கிற டைம்லனால இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளே ஹோம்மேடாக ஈஸியாக ரெடி பண்ணலாம். இது காயம், இதுதான் இந்த ஷெல்ஃபு, எல்லாமே அப்படிதான் ஒவ்வொரு லைனாக வச்சுருங்க. எடுக்கிறதுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்க மாதிரி உங்கள் கிச்சனை நீங்கள் ரெடி பண்ணணும். அடுத்தது இது வந்து கவுண்டர் டாப்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது வந்து இதில் வந்து நமக்கு ஆயில் படும், ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை ரீஃபில் பண்ணும்போது லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபில் பண்ணணும், அப்போ நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஷெல்ஃப் பார்க்கலாம். இதில் ஒரு கட்டிங் போர்டு இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லா கட்டிங் போர்டுமே எல்லாருமே கட் போடுவோம், ஸோ ரெண்டு கட்டிங் போர்டு இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டும் கட்டிங்லலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரே நேரத்தில் ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கட்டிங் போர்டு, அங்கே ஒரு கட்டிங் போர்டு வச்சுருக்கோம். இதான் என்னோடய ஆயில் ட்ரை. இது ரொம்பவே ஈஸியான டிஏஒய் தான், ஆயில் ட்ரேயில் வச்சுருக்கேன். இந்த முட்டைத்தோடு நீங்கள் எல்லாருமே முட்டை ட்ரையாக வாங்குறவங்களுக்கு தெரியும், இதுதான் நான் வச்சுருக்கேன். நம்ம ஆயிலுக்கு பதிலாக ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயே ஏதாவது வச்சோன்னா அதை அடிக்கடி கழுவணும், க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் இது அடுத்த எக் ட்ரே முடியும் போது இதை தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த எக் ட்ரே வச்சுக்கலாம். இங்கே கீழே ஆயிலே படாது, ஆயில் படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த பாட்டில் வச்சுருக்கீங்களோ அதில் இப்படி டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சு மேலே ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதில் ஆயில் வந்து வடிகிற ஆயில் வந்து இந்த டிஷ்யூவில் தான் படும். நம்ம அப்பப்போ இந்த டிஷ்யூவை மாற்றிக்கலாம். நான் ஆயிலுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக பாட்டில் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம பாட்டிலாக வாங்குகிற ஆயிலை யூஸ் பண்ணோன்னா அடுத்தது சேஞ்ச் பண்ணிடுவேன். அதனால் நம்ம அதை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இது நல்லெண்ணெய், இது ரிஃபைன்ட் ஆயில். இதில் உங்களுக்கு இந்த டிஷ்யூவை பார்த்தா தெரியும், இந்த டிஷ்யூ தான் ஆயில் ஆகுது. இது கொஞ்ச நாள் கழித்து நான் இந்த டிஷ்யூவை எடுத்துருவேன். அதனால் என்னோடய கீழே இங்கே ட்ரேயை பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாகவே இருக்கும். இது தேங்காய் எண்ணெய், எல்லா ஆயிலுக்குமே இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆயில் ட்ரேக்கு பதிலாக இதே மாதிரி ஏதாவது ரீயூசபிள், ஏதாவது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள திங்ஸை வந்து ட்ரையாக யூஸ் பண்ணுங்கள். இது என்னோடய நெய், இது என்னோடய புளி. புளி வந்து கிளாஸ் பாட்டிலில் சில பேர் வைக்க மாட்டாங்க, பீங்காஞ்சடி நெய்ன்ற இல்லை. இது வந்து நான் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுறேன், ஸ்பூன்ஸ் எல்லாம் மட்டும் வச்சுருக்கேன். ஈஸியாக எடுக்கிறதுக்கு தேவைனால இப்படி ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இதில் ஒரு கண்ணாடி பாட்டில் என்னோடய உட்டன் ஸ்பேச்சுலாலாம் வச்சுருக்கேன். இது ஒரு பால் டப்பா, குட்டி குட்டி தட்டு வந்து நம்ம அந்த தட்டு வைக்கிற பெரிய ஸ்டாண்டில் வைக்கும்போது கீழே விழுந்துடும். இது தனியாக வைக்கும்போது நமக்கு எடுத்து கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பவுல் எல்லாமே இதில் போட்டுருவேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும், அந்த டிஷ்யூ கிச்சன் டவல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி அதுலேருந்து கிளிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குலாம் டைம் ஆகும். இது டிஷ்யூனா இப்படி ஒன்று எடுத்துட்டு டக்குன்னு இப்படி க்ளீன் பண்ணிடலாம். ஏதாவது பிளேட்டை துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒன் டைம் தான் இப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட எப்போவுமே ஒரு டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும். இதான் நம்மளோட கவுண்டர் டாப். கவுண்டர் டாப்புக்கு பின்னாடியும் நான் ஒரு இந்த ஷீட் ஒட்டியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும், எந்த ஆயில் இது எதுவுமே பண்ணல, நல்ல வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. இது என்னோடய கேஸ் டாப், கேஸ் ஸ்டவ் கிளாஸ் இது உள்ளது, 3 பர்னர் இருக்குது. இது நான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் நான் ஒரே ஒரு மிக்ஸி மட்டும்தான் வச்சுருப்பேன், கவுண்டர் டாப்பில் வேறு இடமும் கிடையாது. ஸோ கவுண்டர் டாப் இவ்வளோ சின்னதாக, ஒரு கேஸு ஒரு இது. கவுண்டர் டாப்பில் எப்பவுமே நீங்கள் நிறைய திங்ஸ் வைக்காங்க. இந்த ஏரியா என்னோடய கட்டிங் ஏரியா, இந்த ஏரியாவில் நான் கட்டிங் ஏரியாவாக யூஸ் பண்ணுவேன். இதுக்கு கீழே வந்து 4 ஷெல்ஸும் 2 டிராவரும் இருக்குது. இந்த 2 டிராவரில் தான் இதில் என்னோடய எல்லா வெசல்ஸும் இருக்கும், இதில் என்னோடய ஆல் வெசல்ஸ் இருக்கும். இங்கே கீழே வந்து எல்லா அரிசியும் வச்சுருப்பேன், என்னோடய கோதுமை இட்லி அரிசி, இதில் வந்து இது ஆப்பு அரிசி, இது பிரியாணி அரிசி, அப்படி பின்னாடியுமே அரிசி தான் இருக்கும். இதில் எல்லா அரிசியும் வந்துடும். இவ்வளோ தான், ரெண்டு பேர் இருக்க ஃபேமிலிக்கு இவ்வளோ வெசல்ஸ் போதும். ஸோ இதில் எல்லா வெசல்ஸும் வந்துடும். இதான் என்னோடய ஸ்பூன் ரேக், ரொம்ப யூஸ் பண்ணாத ஸ்பூன், நைஃப்ஸ் எல்லாமே இதில் போட்டிருப்பேன்.
இந்த குட்டி பாக்ஸ்ல என்னோட ரப்பர் பேண்ட் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு கொஞ்சமா இருக்கிறத இது பண்ற கிளிப்ஸ் அப்படியெல்லாம் போட்டு குட்டி பாக்ஸ்ல வச்சிருக்கிறது. இதுல வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆகுறது இது அப்பளம், ஓட்ஸ், கோகோனட். அப்புறம் இது வந்து என்னோட வெஜிடபிள், இது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோல பாத்திருப்பீங்க அது. அப்புறம் நான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ற கிளாத்து, சப்பாத்திக்கு நீங்கள் துணி யூஸ் பண்ணிட்டு வெளியே தொங்க போட்டிங்கன்னா ஏதாவது காக்ரோச்சு ஏதாவது பல்லி அப்படிலாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை டச் பண்ணிட்டு நம்மளும் அப்படியே இது பண்ணிடுவோம். அதனால ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன பாக்ஸு, கண்ணாடி பாக்ஸு. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்குது நமக்கு மறந்துடக்கூடாது, அதுக்காக இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு பக்கத்துலேயே வச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறமா என்னோட பேண்ட்ரி யூனிட் தனியாக இருக்கு, அதில் போய் என்னோட தேவையானதை எடுத்துக்கிடுவேன். அப்புறம் இதில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ், ஏதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஏதாவது தேவையில்லாதது இது பண்ணுறதுக்கு எதுக்கோ யூஸ் ஆகிற எல்லா பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இந்த ஒரு ஷெல்ஃபை திறந்தா கிடச்சிடும். அதோட இந்த ஷெல்ஃபு கூடவே அதுக்கு பக்கத்துலேயே கீழே இப்படி மூடி வச்சுருப்பேன், அல்லது சிலதை க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்பேன், எல்லாம் மிஸ் ஆயிரும். அதுக்காக மேக்ஸிமம் எல்லா பாக்ஸஸும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இதுதான் இந்த ஏரியா. இது ஃபுல்லாக நாங்கள் இப்போ நான் ஏதாவது வீடுக்கு சேஞ்ச் பண்ணேன்னா இந்த இருப்பாங்க. ஸோ நம்ம கிளம்புற இடத்துக்கு இதை இந்த சிலிக்கான் எடுத்துட்டு நம்ம அங்கே போய் திரும்ப இது பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட சிங்க் ஏரியா. இந்த இதுக்கு கபோடிக்கு கீழே அப்படியே வரும் சிங்க் ஏரியா. இது நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இதில் ஒரு கட்டிங் போர்டு வச்சுருப்பேன். இந்த கட்டிங் போர்டு வந்து நான் நான்வெஜ்லாம் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்கும் செப்பரேட்டாக கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுங்கள். இது இந்த நான்வெஜ்ஜு கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சுருவோம். இங்கே சின்ன சின்ன பேப்பர் இருக்கும், சிலிண்டர் எப்போ முடியுது. அப்புறம் நம்மள்ட்ட குட்டி பையன் இருக்கா, அவனுக்கு ஏதாவது மருந்து கொடுக்குறியா. இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா ஐட்டமும், தேங்காய் திருவல் அதே மாதிரி இருந்தாலும் கீழே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஒரு ட்ரம்பில் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து சப்பாத்தி இது. அப்புறம் இங்கே ஏதாவது தூசி ஏதாவது இருக்க கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு அதெல்லாம் இருக்குது. இது வந்து நைஃப் ஷார்ப் பண்ணுற கல். நம்மளோட நைஃப் வந்து நல்ல ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்மளோட கட்டிங்லாம் ரொம்ப ஃபைனாக இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி எங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுருக்கோம். இதில் தட்டும்போது ரொம்ப ஈஸியாக தட்டிடலாம். இது அந்த கவுண்டரில் வச்சா காணாது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட சிம்பிளான கிச்சன். ஒரு நான் மாடல கிச்சனோட டூர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வேற இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் நம்ம சேனல்ல வரப்போகுது. என்னென்ன ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வேணும், வேற ஏதாவது டிப்ஸ் வேணுமா, இல்லை இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆர்கனைசேஷனுமே யூஸ் பண்ணல, இருக்கிற ஷெல்ஃப்ஸ்ல எப்படி நீட்டா அடுக்கி வைக்கலாம் அப்படிங்கறதுதான் நம்மளோட கிச்சனோட தீம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதே மாதிரி கிச்சன் இருந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை பை சொல்றது ஸ்னேகா. பை பாய்.